மேனுவல் கியர் பாக்ஸு, ஆனால் வந்து கிளட்சை காணும். இது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக் இல்லைங்க, இது வந்து ஐஎம்டி அப்படின்றாங்க. ஐஎம்டினா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா கிளட்சே போடாமல் கியர் மட்டும் நம்ம போட்டு வண்டியை ஓட்டணும். அது எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய குழப்பம் இருந்தது. அதை பற்றி ஒரு நிறைய ஒரு வீடியோ பண்ணோம். ஏன்னா ஐஎம்டி டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபிங்காக சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டுறோம்ங்களா, அதில் வந்து நம்ம கியர் மாற்ற மாட்டோம். ஆனால் இதில் கியர் மாற்றுவீங்க. இதுதான் வந்து இதோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூண்டே i20 ஐஎம்டி ஆஸ்டா வேரியண்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி நம்மளை ரிவ்யூ பண்ணுறதுக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹூண்டே மோட்டோ பிளாஸா இகாட்டு தங்கள் அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வண்டியை பார்க்கணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம கீழே உள்ள நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஜியோ லொகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மேலே உள்ள ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இதே ஆஸ்டா வேரியண்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்க முன்னாடி. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வண்டியில் என்னென்ன இருக்குன்றதை வந்து ஓரளவுக்கு அந்த வீடியோவில் வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐஎம்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜினை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டா வேரியண்ட். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ்டா ஆப்ஷன் வந்து கொடுக்கல ஐஎம்டியில், ஆஸ்டா மட்டும்தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 118 horsepower மற்றும் 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினை வந்து ஒரு 6-speed ஐஎம்டி மேனுவல் கியர் பாக்ஸோடு வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎம்டின்றது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா கிளட்ச் கிடையாது, நம்ம இது மெதுக்கு தேவையில்லை, அப்படியே கீழே மாற்றிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 11,37,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டா வேரியண்ட். ஸோ ஆஸ்டா வேரியண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆஸ்டா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, லைக் சன் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து எல்லாமே வந்து இன்பில்டாகவே வந்துருச்சு. ஸோ இந்த வண்டி தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ரிவர்ஸ் போட்டால் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்து கைடிங் லைன்ஸ் அப்புறம் அடாப்டபிள் கைடிங் லைன்ஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சமில்ல இந்த ரியர்வியூ மிரர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ரியர்வியூ மிரர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் கிடையாது. சம்திங் இஸ் அஸ்டானிஷிங். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிளச்செல்லாம் ஓட்டுறதுன்றது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஓகே, இந்த வண்டியை ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகலாமா? இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 118 horsepower மற்றும் 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டார்ட்
கிளட்சே மிதிக்காம நம்ம வந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ இதே மாதிரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவிஎஸ் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளட்ச் இருக்கவே இருக்காது, அப்படியே தான் நீங்கள் கீர் மாற்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 km/L வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பிரேக்கிங் பண்ணும்போது மட்டும் மோஸ்ட்லி வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு கேக்குது, இங்கே ப்ளீஸ் டவுன் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா வந்து அப்ஷிஃப்ட் பண்றதுக்கு பெருசா வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. இப்போ அந்தந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து நார்மலா அப்ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், நார்மலா மேனுவல் ஓட்டுற மாதிரி. பழைய i20 இந்த i20ல பார்த்தீங்கன்னா ஸ்டேனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேர்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ப்ளஸ் அந்த லெதர் ஃபினிஷும் வந்து நல்லா இருக்கு. ஸோ கேபின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குவைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ கேபின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பண்ணலாம். கேபின் நாய்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்ஷிஃப்ட் பண்ண சொல்லி இங்கே தேர்ட் டு ஃபோர்த் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நம்ம ஒரு தடவை பிரேக் பண்ணும்போது திருப்பி தேர்டுங்க அப்படின்ட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒண்டர் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒண்டர் வாரண்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த வண்டியோட ஆக்சுவல் வாரண்டி பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ் இல்லை 1 lakh km மிச்சம் வகை சேர்ந்து. ஸோ 3 இயர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இல்லை 50,000 km, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இல்லை 40,000 km மிச்ச வரையும் சேர்த்து. ஸோ வருஷங்கள் அதிகமாக அதிகமாக கிலோமீட்டர்களுக்கு கம்மியாகும். ஏன்னா இது வந்து ஒண்டர் வாரண்டி. இந்த ஒண்டர் வாரண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்கும் போதே இந்த காரோடய வந்துடும். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸோடவே வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ஸை கூப்பிட்றதுக்கு இங்கேயே வந்து பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏவியூ மிரர்லேயே வந்து ப்ளூ லிங்க் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ளூ லிங்க் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பில் மொபைலில் டவுன்லோட் பண்ணி ஆப் யூஸ் பண்ணும்போது மியூசிக் சிஸ்டமுக்கு ரிமோட் கண்ட்ரோலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கார்ப்பும் நல்லா பவராகு, அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹார்டாக பிரேக் பண்ணும்போது கூட நோஸ் டைவ் ஆகல வண்டி. ஸோ கிளட்ச் இல்லாததுனால எனக்கு இந்த அடிக்கடி கியர் மாற்றணுன்ற ஆப்ஷனே வந்து நான் மறந்துடுறேன். ஸோ நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணல, அதனால் ப்ளீஸ் ஷிஃப்ட் டவுன் சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் சவுண்ட் வருது. இப்போ ஒன்ஸ் நான் ஷிஃப்ட் டவுன் பண்ணதுக்கப்புறம் சவுண்ட் வருச்சு. ஃப்ளோரிங் பண்றேன். வண்டி 130 கிட்ட போயிடுச்சுங்க. செம்ம ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டீரிங்ல வந்து அவ்வளோ கண்ட்ரோல், நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு வண்டியில். ஆனால் வண்டி போகிற ஸ்பீடே தெரில. நம்மளுக்கு தான் கிளட்ச் இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. பட் வண்டி டர்போ இன்ஜின் மறக்குது, நல்ல ஒரு பவர். ஸோ எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங், ஸோ டிரைவர் இன்ஃபோ, அப்புறம் டைரக்ஷன்ஸு, இந்த மாதிரிலாம் காட்டுது. நார்த் இண்டே எவ்வளோ கிலோமீட்டர் டூ, ஸோ ஏர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ். சீட்டர் மேனுவலே ஓட்டிட்டு திடீர்னு வந்து நீங்கள் ஐஎம்டி ஓட்டும் போது லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு. மேபி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐஎம்டி ஓட்டினாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் நினைக்கிறேன். போக போக சமயம் செட் ஆகும் நினைக்கிறேன். பஸ் டர்போ இன்ஜின் சூப்பராக இருக்கு எனக்கு ஓட்டுறதுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, பட் இட்ஸ் ஸ்மூத் அப்படின்னு.
கேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் கன்சோல் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இது நல்லா இருக்கேன். மேபி பார்க்க பார்க்க பிடிக்குன்ற மாதிரி போல இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்து பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இதில் இப்படி பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கும் மாதிரி. நல்ல ஒரு எஸ் கார் வந்து ஆக்சிலேஷன்ல இருக்கும் போதே தான் இப்ப நான் கேர் ஷிஃப்ட் பண்ணேன். கேர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளட்ச் என்கேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது என்கேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் கேர் ஷிஃப்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சென்சார், நம்ம இதை வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அதுவே சென்சார் இருக்குது. ஸோ இப்பயும் பாத்தீங்களா, நான் கேர் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் கிளட்ச் என்கேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. வீடியோட ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம i20 டர்போ 1 லிட்டர் இன்ஜினாக தான் நம்ம இப்போ ரீசெண்டாக ஓட்டணும் வித் IMT கியர் பாக்ஸ். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது, டர்போ இன்ஜின் வேறு லெவலில் பிக்கப் இருக்குது, பிரேக்கிங் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது வண்டி. IMT இனிஷியலாக ஓட்டும் போது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு கேட்சப் பண்ணிக்க முடியல, பட் வந்து ஓட்ட பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து செம்ம சூப்பராக செட் ஆகிடுச்சு, ஈஸியாக வந்து இது பண்ண முடியுது, ஓட்ட முடியுது. இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிளட்ச் இல்லை அப்படின்னாலும் ஸ்கிளட்ச் என்கேஜ் ஆகுது. அதாவது வந்து நீங்கள் ஒரு தடவையும் வந்து ஹை ஸ்பீடில் கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, லோவர் ஸ்பீடில் கியர் ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஸ்கிளட்ச் என்கேஜ் ஆகிறது வந்து ஃபீல் வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஓவராலாக வண்டி குவாலிட்டி பில்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ 11,37,000 இந்த வண்டி ஒர்த்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையும் செக் அவுட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து அதர் வெஹிக்கிள்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணுற இல்லாத அதர் வெஹிக்கிள்ஸோட வேரியண்ட், அதுக்கப்புறம் வந்து நார்மல் வெஹிக்கிள்ஸோட ஃபோட்டோஸ் வித் ப்ரைஸோட வந்து மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஹேண்டிலையும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மியூசிக் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து யூடியூப்பில் போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வரதுனால வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். திருப்பியும் ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும் டெஸ்ட் பண்ணணும் மறக்காமல் இக்காடு தங்கல்ல இருக்க ஹியூண்டாய் மோட்டார் பிளாஸாவில் வந்து பாருங்கள். அவங்களோட ஃபோன் நம்பர் கீழே ரன் ஆகிட்டு ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நான் கணேஷ் தாஸ் இப்போதைக்கு கிளம்புறேன். பை பை, டேக் கேர்.